கோலிவுட் வட்டாரத்தில் இப்போ கொஞ்சம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, சிம்புவோட பர்த்டே தான். சிம்புவோட படங்கள் வெளியில் வரல, சிம்புவே வெளியில் வரல அப்படின்னாலும் சிம்புவுக்காக ஒரு கூட்டம் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண பர்த்டே இது அப்படின்னு சொல்லலாம். சிம்புவோட 37th பர்த்டே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டுச்சு. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடவும் சிம்பு அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருந்தார். அதே மாதிரியே இவ்வளோ நாளாக ரசிகர்களை காக்க வச்ச சிம்பு அண்ட் அவர் நடிச்சிட்ருக்க மாநாடு படத்தினுடைய குழுவினர், அவங்க எல்லாருமே சிம்புவோட ஃபேன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ட்ரீட் ஒன்று கொடுத்துருக்காங்க சிம்புவோட பர்த்டே அன்னைக்கு. சிம்பு பொலிட்டிக்கல் ஜானரில் நடிச்சிட்ருக்க வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் வெளிவர இருக்க திரைப்படம் தான் மாநாடு. இந்த திரைப்படத்தில் சிம்பு ஒரு முஸ்லிமாக நடிச்சிட்ருக்காரு. ஆல்ரெடி வெங்கட் பிரபு ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சிம்புவுக்கு ஒரு நல்ல முஸ்லீம் பேர் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த பேரை அவரோட பர்த்டே அன்னைக்கு ரிவீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ப்ராமிஸ் பண்ணபடி சிம்புவோட பர்த்டே அன்னைக்கு அப்துல் காலிக் அப்படிங்கிற சிம்புவோட கேரக்டர் நேமை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பஞ்ச் லைனும் இந்த பேரோட வந்து வெளியிட்டிருக்காங்க. தைரியத்தை விட பெரிய அச்சுறுத்தல் எதிர்க்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்துல் காலிக் அப்படின்ற பேர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் பொலிட்டிக்கலை பேஸ் பண்ணி வந்தாலும் உண்மையிலேயே சிம்புவை சுற்றி பல பாலிட்டிக்ஸ் நடந்துட்டுருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில். அதுக்கும் வந்து பதில் சொல்கிற விடமா இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த திரைப்படம் சிம்புவுக்கு கை கொடுக்குதா இல்லை காலை வாரி விடுதா அப்படிங்கிற சொல்லு ஆளு இருக்கவன்லாம் அவன் ஆளுக்கு கால் அடிப்பான், ஆளே இல்லாத வந்தாண்டா ஆள் கால் அடிப்பான்.